ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி மற்றும் சுரேஷ் ரெய்னா இவங்க இரண்டு பேரும் ஒரே போல ஒரே நேரத்தில் தங்களுடைய சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காங்க. இது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ஓய்வு முடிவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐந்து விஷயங்களை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். இந்திய கிரிக்கெட் அணியின் தலை சிறந்த கேப்டனான மகேந்திர சிங் தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக அவங்க செய்யாத சாதனைகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாத உலக அளவில் சர்வதேச கிரிக்கெட்டில் மூன்று விதமான ஐசிசி கோப்பைகளையும் அதாவது 20 ஓவர் போட்டிக்கான உலகக்கோப்பை, 50 ஓவர் போட்டிக்கான உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி இந்த மூன்று விதமான ஐசிசி கோப்பைகளையும் கைப்பற்றிய ஒரே கேப்டன் அப்படின்ற பெருமை தற்போது வரைக்கும் தோனி அவருடைய கைவசம் தான் இருக்கு. இந்திய அணி 28 வருடங்களுக்கு பிறகு இவங்களுடைய தலைமையில தான் முதல் முறையாக 50 ஓவர் போட்டிக்கான உலகக்கோப்பையை கைப்பற்றினாங்க. அப்படி இந்திய அணிக்காக பல்வேறு சாதனைகளையும் தன்னுடைய நுணுக்கமான அறிவின் மூலம் இக்கட்டான சமயத்தில் பல வெற்றிகளையும் குவிச்சு கொடுத்த மகேந்திர சிங் தோனி தற்போது சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. இவங்க ஓய்வில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய நெருங்கிய நண்பரான சுரேஷ் ரெய்னா இவங்க இரண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல தன்னுடைய ஓய்வு முடிவை சர்வதேச போட்டிகளில் இருந்து விடைபெறுவதா அறிவிச்சிருக்காங்க. அதுல இருந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் எந்த அளவுக்கு டீப்பா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பல முறை பாத்தீங்கன்னா ரெய்னா அவர்களுடைய இக்கட்டான சமயத்தில் தோனி அவர்கள் அவங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு காரியங்களை எல்லாம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாது ஒரு உற்ற நண்பராகவும் பல உதவிகளையும் செஞ்சிருக்காங்க. ரெய்னா அவர்கள் ஃபார்ம் அவுட்ல இருந்த போது அவங்களுக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகளை கொடுத்து அவங்களை மீண்டும் அணியில தக்க வச்சு கொண்டாங்க. இந்த விஷயத்தை பல வீரர்கள் வந்து சுட்டிக்காட்டி பேசியிருக்காங்க. அதுல குறிப்பா யுவராஜ் சிங் அவர்கள் பாத்தீங்கன்னா தோனி அவர்களுக்கு பிடித்தமான ஒரு வீரர் தான், அது வந்து ரெய்னா அவர்கள் தான், அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு பேட்டியில் சுட்டி காட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனை தற்போது வெளிப்படுத்தும் விதமா இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் தங்களுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காங்க. அடுத்த இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோனி அவர்கள் 2019 நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் போட்டியின் உலகக்கோப்பையோட அரையிறுதி போட்டிக்கு பிறகு தற்போது வரைக்கும் எந்த ஒரு போட்டியுமே விளையாடாம இருக்காங்க. சுதந்திர தினமான நேற்று பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சாங்க. அதுவும் இரவு மணி நேரம் பாத்தீங்கன்னா 7:29 அந்த நேரத்துக்கு தான் 2019 இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான செமிஃபைனலோட போட்டி வந்து முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனை குறிப்பிடும் மற்றும் நினைவு கூறும் விதமாக தான் இரவு 7:29 அளவில் தோனி அவர்கள் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்க தன்னுடைய அதிகாரப்பூர்வ பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த தகவலை வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 19:29 அப்படின்ற ரயில்வே டைம் அடிப்படையில் அவங்க அந்த டைமை குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோனி அவர்கள் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக முதலாக தன்னுடைய சர்வதேச போட்டியின் முதல் போட்டியை துவங்கும் போது அவங்க முதல் பந்திலேயே ரன் அவுட் ஆகி வெளியேறினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல அவங்க நியூசிலாந்து அணிக்கு எதிராக தன்னுடைய சர்வதேச போட்டியின் கடைசி போட்டியை விளையாடும் போதிலும் அந்த போட்டியிலும் அவங்க ரன் அவுட் ஆகி வெளியேறினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முதல் மற்றும் இறுதி இந்த இரண்டு போட்டியிலுமே அவங்க ரன் அவுட் ஆகி வெளியேறி இருக்கிறது தோனி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்க இரண்டு பேருமே தங்களுடைய ஓய்வு முடிவை வந்து அவங்களுடைய இரண்டாவது சொந்த ஊர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சென்னையில வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. தோனி அவர்கள் ராஞ்சியில பிறந்து இருந்தாலும் கூட அவங்க சிஎஸ்கே அணிக்கு விளையாடியதன் மூலமா சென்னை மக்களோடு மிகவும் நெருங்கி ஐக்கியமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பல பேட்டிகள்ல தோனி அவர்கள் என்னுடைய இரண்டாவது சொந்த ஊர் அப்படின்னு சென்னையை குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல ரெய்னா அவர்களும் சின்னத்தல அப்படின்னு சென்னை மக்களால செல்லமா அழைக்கப்படுறாங்க. இப்படி இரண்டு முக்கியமான வீரர்களுமே தங்களுடைய ஓய்வு முடிவை அறிவிக்கும் போது தங்களுடைய மறக்க முடியாத அனுபவங்களை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த சென்னை மண்ல வந்து அவங்க பிராக்டிஸ் செய்யும் போது தங்களுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று தான் பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்து 73 வருடங்கள் நிறைவு பெற்றது. அதே போலதான் ஓய்வு பெற்ற வீரர்களான தோனி அவர்களுடைய நம்பர் பாத்தீங்கன்னா 7 மற்றும் ரெய்னா அவர்களுடைய டிஷர்ட் நம்பர் வந்து 3. இது வந்து மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோஇன்சிடன்ஸாக பார்க்கப்படுகிறது. இதையும் பாத்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்து தற்போது சமூக வலைத்தளங்களை ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றாலும் தற்போது அரபு எமிரேட்ஸில் நடைபெற இருக்கின்ற IPL தொடரில் தொடர்ந்து விளையாடுவாங்க. அதற்காக அதையும் எதிர்நோக்கி ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு காத்துக் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.